எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் கூறும் வெற்றிக்கான வழிகள். ராஜயோகத்தில் பரமாத்மா நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதுல சில விஷயங்கள் என்னென்ன, எண்ணம் சொல் செயல் மூலமா யாரையும் காயப்படுத்தாதீர்கள், காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபடாதீங்க, எப்பவுமே உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்காங்க, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா புருவத்தின் மத்திய வரைக்கும் தான் வரணும், அப்படி வெளியே போயிடணும், பாக்கியெல்லாம் உள்ளே போய் உங்களை தொந்தரவுப்படுத்தக்கூடாது, தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்திகளை வளர்த்துக்கங்க, இதெல்லாம் தான் வெற்றிக்கான வழி அப்படின்னு சொல்கிறார். நான் நமக்கு புரியாதது என்னென்ன, இவர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம எப்படி ஜெயிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நேரத்தில் வந்து ராமன் ஸ்ரீராமன் காட்டில் இருந்த மாதிரி எளிமையாக இருங்க அப்படின்லாம் சொல்கிறார். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா, இதெல்லாம் நடக்குமா, இதுக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இருக்கா, அவர் ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாரா, இதுக்கும் ரியாலிட்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இந்த கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் வருது. இதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நமக்கு பணம் தான் முக்கியம் அப்படி தான் வாடுறவர்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா நம்ம பரமாத்மா சொல்கிறது என்னென்னா, பணம் அந்த மாதிரி அது சேர்க்கிறதே வேலையாக இருக்காதிங்க, பணம் தேவை தான், ஆனால் சம்பாதிக்கிறதே வாழ்க்கையாக வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அப்படி தான் வச்சு போன்னு வச்சுப்போம், எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு வேலை குறிப்பிட்ட வேலை 2 ஹவர் பண்ணுறதுக்கு நீங்கள் 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இது எக்ஸாம்பிள் புரியறதுக்காக. யாருக்காவது செய்து கொடுத்தா தான் அந்த காசாக வரும் இல்லையா. யாரோ ஒரு நபர் வந்து அந்த வேலையை கொடுக்குறாங்க, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் 2000 ரூபான்றீங்க. ஸோ உங்களுக்கு பணம் டெஸ்பரேட், ஓகேவா. அவர் என்ன பண்ணுறாரு, இது 2000 ஜாஸ்தி சார், 1500 ரூபா கடா நீங்கள் பண்ணுங்கள், நான் தரேன் அப்படின்றாரு. உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா, இப்போ என்ன பண்ணீங்க, பார்கெயின் பண்ணீங்க, அப்படி இல்லை உனக்கு இல்லை எனக்கு இல்லை உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 1750 ரூபாக்கு முடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த வேலையை பண்ணி கொடுக்குறீங்க, அவர் 1750 ரூபா கொடுக்குறாரு. அப்போ அது உங்களுக்கு நிறைவு இருக்குமா, பணத்துக்காக தான் ஒர்க் பண்ணீங்க, இருக்காது. ஏன்னா 2000 ரூபா அது ஒர்க்குக்கான சார்ஜ் உங்களை பொறுத்த வரைக்கும் கிடச்சது ஒரு 750 ரூபா கம்மியாக, கரெக்டாக. அந்த 1750 ரூபாவே ஒரு வாரம் 10 நாள் கழிஞ்சு கொடுத்தாங்கண்ணா போச்சுல்ல. ஸோ பணம் பணம் பணம்னு இருக்கிறவங்களுக்கு வந்து சேர்றவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, பார்கெயின் பண்ணி கொடுக்குற அமௌண்ட்டை கம்மியாக கொடுப்பாங்க, லேட்டாக கொடுப்பாங்க, ஏண்டா இந்த பிஸ்னஸ் பண்ணுறோன்ற ஃபீல் பண்ண வச்சுருவாங்க, ஓகேவா. அதுக்கு பதிலாக எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் பார்த்தீங்க யோசிக்கல, எனக்கு இந்த தொழில் தெரியும் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியுமா ஆட்கள் வருவாங்க, உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, சார் இது ஒர்க் பண்ணுறது எவ்வளோ சார் ஆகும், எவ்வளோ டைமும், அதில் நான் இந்த டைம் தான் ஒர்க் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் சொல்கிற அவசரத்துக்கெல்லாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், எங்கிட்ட இவ்வளோ பண்ணுறதா இருந்தால் 2 ஹவர்ஸ்க்கு 2000 ரூபா விருப்பம் தான் பண்ணுங்கள் சார். உடனே அவர் பார்கெயின் பண்ணுறான்னு வச்சுக்கலேன், சார் நிறைய பேர் பண்ணுறாங்க சார், நீங்கள் யார்கிட்ட வேணால் போங்க, என்னோட சார்ஜ் இது, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்னு கை காமிச்சிருங்கண்ணே, உங்ககிட்டே தேடி வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன, நீங்கள் சந்தோஷமாக பண்ணீங்க, உங்கள் நேரத்தில் பண்ணுவீங்க, அந்த ஃபுல் காசும் கிடைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், நடைமுறை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவன் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையாவது பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் அந்த பிஸ்னஸே பண்ணுவான். பர்ச்சேஸ் ஆர்டர் தராதவங்களுக்கு 100% பேமெண்ட் வாங்கிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பான், இல்லாட்டி பண்ணவே மாட்டான். யார் 100% பேமெண்ட் தராங்களோ அவங்களுக்கு வந்து இவன், ஃபார் எக்ஸாம்பிள் இவனோட ப்ராஃபிட் மார்ஜின் 30% வச்சுருப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவன் அதில் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பான், ஒரு 10% 15% கொடுப்பான், ஏன்னா 100% முன்னாடி. அப்போ முழு காசும் வருது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சு கொடுக்கலாம், டென்ஷனே இல்லை. நிறைய பேர் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் வேணும் பிஸ்னஸ் வேணும் பிஸ்னஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வர வேண்டிய பைசாவே 1 கோடி 2 கோடி ரூபா வந்து மார்க்கெட்லேயே இருக்கும், ஓகே. அதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அடி போனால் 6 மாதம் ஆகும் அது வர்றதுக்கு, அதுக்குள்ள அடுத்த 6 மாசத்துக்குள்ள புதுசு புதுசாக வேலை பண்ணியிருப்பாரு, அதுக்கு 1 கோடி வரும். அதாவது இவருக்கு வர வேண்டிய பைசா தான் மார்க்கெட்ல இருக்கும், இவர்கிட்ட இருக்கிற காசு எப்பவுமே கம்மியா இருக்கும். ஆனால் எதுவுமே பணம் பக்கமே போகலன்னா, நீங்க நான் சொன்ன மாதிரி இருக்கலாம், அதாவது உங்க தொழிலுக்கு உங்க இதுக்கு நீங்க சொன்ன டைமுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆளுங்க வருவாங்க. இதே உறவுகள் தான் வேணும் அப்படின்னு இருக்குன்னு சொல்லலாம், எனக்கு எங்க அப்பா எங்க அம்மா மனைவி குழந்தைகள் அப்படி உறவு தான் முக்கியம், பற்றிலேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன டேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய காம்ப்ரமைஸ், மனைவியை தாஜா பண்ண வேண்டியிருக்கும், இல்லை அவங்களுக்கு அடிக்கடி சாரி வாங்கி தர வேண்டியிருக்கும், அடிக்கடி கோல்டு வாங்கி தர வேண்டியிருக்கும், குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர வேண்டியிருக்கும், இதெல்லாம் பண்ணணுங்க. அது சந்தோஷமாக பண்ணுறதுன்னு வேறு, அவங்க டிமாண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறதுன்றது வேறு. நமக்கு அன்பு இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. இப்போ ராஜயோகம் சொல்கிற வழக்கப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை பற்றியும் கவலைப்படல, நீங்கள்
நம்ம வந்து எண்ணம் சொல் செயல் மூலம் யாரையும் காயப்படுத்த மாட்டோம். யாராவது காயப்படுத்தினா அதை உள்ளே வாங்கிக்க மாட்டோம். இதோட பெட்டர் லைஃப் என்ன, புரியுதுங்களா? ஸோ இந்த மைண்ட் செட் வர்றதுக்கு தான் இந்த ராஜயோகம் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த தியரி புரியுது, இது ப்ராக்டிக்கலோட எப்படி சம்பந்தப்படுதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது தெரியும் போது தான் ஆஹா ராஜயோக வெயிட்டு சூப்பர் அப்படின்னு புரிய வருது. இல்லைன்னா எல்லாமே ராஜயோகத்தில் சொல்றது எல்லாமே வந்து ரியல் டைம் லைஃப்ல செட் ஆகாதோ அப்படின்னு தோணி போயிடுது. அதுக்கு தான் இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஒரு தகவல், நிறைய பேர் இப்படி கேட்குறாங்க, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல் வந்ததுன்னா ஒரு வருஷம் ஆகும் போது, எப்படி ரியலாக இருக்கீங்க, நீங்கள் ரியலாகவே ஹெல்த்தியாக தான் இருக்கீங்களா, உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கா, இது நிறைய பேர் அக்கறையோடு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். நான் வந்து முன்னாடி, அதாவது அட்டாக்கெல்லாம் முன்னாடி, வீட்டுக்கு மாதம் வந்து 25 கிலோ அரிசி பேக் வாங்குவேன். நான் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு அதை தூக்கிட்டு வரணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் பாகுபலி வந்து சிவலிங்கத்தை வந்து இப்படி பிடிச்சி தூக்கின்னு ஒரு பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நான் தூக்கிட்டு வருவேன். ஏதோ இந்த 25 கிலோ அரிசி மூட்டையாக செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தூக்கிட்டு வருவேன். இப்போது என்னால் பெண்கள் காலேஜ் போகும்போது புக்கு இப்படி பிடிச்சி எத்தனை வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் அந்த 25 கிலோ பேக்கு தூக்கின்னு வர முடியுது. உடனே நீங்கள் நினைக்கலாம், ஓ ஹெல்த் ஒரு வீக் ஆயிடுச்சு, அது இல்லை விஷயம், இந்த ஷோல்டர் பெயின்னால என்னால் தூக்க முடியல, அவ்வளோதான். ஹானஸ்டாக சொல்கிறேன், எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு அட்டாக் ஆச்சு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது தான் அந்த அட்டாக் விஷயம் ஞாபகமே வருதே தவிர இல்லாட்டி இல்லவே இல்லை. எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. கிட்டத்தட்ட 11 அன்றைக்கி அட்டாக் வந்தது. 15-16 போல் நான் டிஸ்சார்ஜ் ஆகியே வந்துட்டேன். அன்றைக்கி யூடியூப் வீடியோ போட ஆரம்பித்தது தான், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்ருக்கோம். ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம வந்து இப்போது கடந்த 25 நாளாக நம்ம வந்து பிளாகும் போட ஆரம்பிச்சிருக்கோம் இங்கிலீஷில். ஸோ புது சேவைகள் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நிறைய பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேற ஒரு தம்பி தான் பண்ணுறாரு, இதனால நம்ம இதில் தான் ஐ மீன் நம்ம ஆரம்பித்த மாதிரி தான் கணக்கு அது. அதாவது அந்த இமேஜ் ஃபைலாக போடுறோம், 8 லாங்குவேஜ் அது போடுறோம். இப்போது எல்லாம் அந்த தம்பி தான் பண்ணுறாரு. ஓகேவா, என்னோடய வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் ஆடியோவாக MP3 போடுறாரு, அதுவும் அந்த தம்பி தான் பண்ணுற. இதெல்லாம் வந்து இந்த அட்டாக்கு அப்புறம் ஆரம்பிச்சது. ஸோ ரியலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். யாரெல்லாம் அக்கறையோடு கேட்டிங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக மிக நன்றி. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.